வணக்கம், இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி எந்த ரெசிபி நம்ம பார்க்க போகிறது இல்லைங்க, நல்ல ஒரு அழகான காய்கறி தோட்டத்தை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பனிமூட்டம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. பொங்கலுக்கு அக்கா வீட்டுக்கு வந்திருந்தேங்க, வீட்டை சுற்றி இவ்வளோ பனிமூட்டமாக இருக்குதுங்க, பார்க்கவே அழகாக இருக்குது இல்லைங்களா. அக்கா வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் போட்டிருக்காங்க. பாவக்காய், வெண்டைக்காய், பீக்கங்காய், தக்காளி, பச்சை மிளகா, முளகத்தக்காளி கீரை, எல்லா காய்கறிகளும் ஓரளவுக்கு போட்டிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறது பச்சை மிளகாங்க. செடியிலே ரொம்பவே பழுத்து போச்சு பச்சை மிளகா, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நேரடியாக பொறிச்சு செய்யும்போது டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டாக தாங்க வரும் எந்த ஒரு சமையலும். அடுத்தது பாவக்காய் செடி தாங்க கட்ட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகழகாக பாவக்காய் தொங்குதுன்னு, அதில் ஒரு பாவக்காய் பழுத்தே போச்சு. இந்த பாவக்காயில் கொஞ்சம் கூட கசப்பே இல்லைங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. குழம்பு வச்சு சாப்பிட்டேன் அந்த பாவக்காயை. பாவக்காய் இப்போ பொறிக்கிறாங்க. இவ்வளோ பாவக்காய் கிடச்சிதுங்க. கோழியும் நிறையா கோழி வச்சுருக்காங்க, நாட்டுக்கோழி வச்சுருக்காங்க, பிராய்லர் கோழியும் வச்சுருக்காங்க, வளர்த்திட்ருக்காங்க. காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்ருக்குதுங்க கோழியெல்லாம். தக்காளி செடியும் ஒரு 20 செடியாட்டு போட்டு வச்சுருக்காங்க. தக்காளி எல்லாம் நல்லா காய் வச்சுருக்கு, இன்னும் எதுவும் பழுக்கலை. இது பழுக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு சொன்னாங்க. ஏதாவது காய் இல்லைனா டக்குன்னு பொறிச்சிட்டு போய் செஞ்சிடலாங்க, அந்த மாதிரி காய்கறிகள்லாம் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ஒரு செடியிலேயே எவ்வளோ தக்காளி வச்சுருக்குதுன்னு. பார்க்கவே நல்லா பசுமையாக இருக்குது. இங்கே இருக்கிற காய்கறி செடிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்தவித செயற்கை மருந்து அடிக்கிறது இல்லைங்க. செங்கீரை செடி பாருங்கள் எவ்வளோ தலை தலைன்னு இருக்குன்னு. கீரை நல்லா தளைஞ்சிருக்கு. மிளகு தக்காளி கீரையும் வச்சுருந்தாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கீரை. கொஞ்சம் பொறிச்சங்க. பீக்கங்காய் செடியை இந்த மாதிரி பந்தல் போட்டு வச்சுருந்தாங்க, காய் இப்போ தாங்க பிடிச்சிருக்கு. பீக்கங்காய் பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சாக இருந்தது. இது பொறிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு சொன்னாங்க பெருசாக வர்றதுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக பசுமையாக பார்க்கும்போது கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குதுங்க. வெண்டைக்காயும் பொறிக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சுங்க, அதனால் வெண்டைக்காய் பொறிச்சிட்ருக்கோம். காய்கறிகளை பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் சந்தைக்கு கொண்டு போய் விற்றுருவாங்க. நல்லா பச்சை பசியன்னு இருக்குது. பூவோடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பச்சை மிளகா செடியை ரெண்டு விதமாக வச்சுருக்காங்க, ஒன்று குண்டு பச்சை மிளகா, இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீனி பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகாலாம் காரம் கம்மியாக தாங்க இருக்கும். கத்திரிக்காய் செடி ஊனியிருக்காங்க, இப்போ தான் பூ வச்சுருக்குதுங்க. சில கத்திரிக்காய் செடியில் காயும் வச்சுருந்ததுங்க. இந்த ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 காய் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு கத்திரிக்காய். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவத்தலைங்க. இந்த இலையை வச்சு சட்னி அரைச்சி சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. இந்த இலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு, இது எல்லாமே சரியாக போயிடும். ரொம்பவுமே குளிர்ச்சியாக இருக்குங்க. இந்த இலை உங்களுக்கு கிடச்சுன்னா பச்சி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க பச்சி. இப்போ தோட்டத்துலேருந்து என்னென்ன பொறிச்சிட்டு வந்துன்னு பார்க்கலாங்க. பச்சை மிளகா, தக்காளி, பாவக்காய். பாவக்காய் கொஞ்சம் நிறையாவே கிடச்சிதுங்க. காயெல்லாம் பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். வெண்டைக்காய், வெண்டைக்காய் எப்படி இருந்தாலும் 1 கிலோ வருங்க. அது கூடவே கீரை, மிளகு தக்காளி கீரை பொறிச்சங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுற்றியும் பசுமையாக இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க.